ஓம் நம சிவாய. உலகெங்கும் உள்ள தாய் தமிழ் உறவுகளுக்கு சமர்ப்பணம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. மேடை தமிழ் வழக்கில் பேசிக்கிட்டு இருந்தேன்னா, என் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இயல்பு தமிழில் பேச போகிறேன். சென்ற காணொளியில் பொத்தாமரை குளத்தை பார்க்கடலாகவும் அதன் படிகளை ஆதிசேஷனாகவும், பொத்தாமரையோட அமைப்பினை ஸ்ரீசக்கரமாகவும், தாமரை தண்டின விஷ்ணுவின் நாபியிலிருந்து வளர்ற கொடியாகவும், தாமரை மலரை பிரம்மாவாகவும் பொருத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்ததாக காஸ்மிக் வெப்பை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தை காஸ்மிக் வெப்னு வர்ணிக்கிறாங்க. எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று சங்கிலி தொடர் போல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில் நம்ம சுற்றி இருக்கிற காற்றுல 20% ஆக்சிஜனும் 80% நைட்ரஜனும் இருக்குது. இதில் ஆக்சிஜன் மட்டுமே நம்ம உடம்புக்கு பிரதானமான உணவு. இதைத்தான் நாம் வந்து ஆத்மாவாக சொல்கிறோம். இந்த ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளிவருது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுற்றி இருக்கிற பசுமை நிறம் வாய்ந்த புல், பூண்டு, செடி, கொடி, மரம் இப்படிப்பட்ட தாவரங்களால் சுவாசிக்கப்படுது. அப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்த தாவரம் சூரிய ஒளியின் துணையோட குளுக்கோஸாக மாற்றி செடியோட வேறு, தண்டு, இலை, காய், கனி இப்படிப்பட்ட பகுதிகளில் சேமிக்கப்பட்டு திரும்ப மனிதனுக்கு உணவாகுது. இதை ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் தாவரங்கள் வெளியிடுற ஆக்சிஜன் திரும்பவும் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் சுவாசிக்க வந்து சேருது. இப்படி ஒரு சங்கிலி தொடர் நடமாடும் பொருளுக்கும் நடமாடா பொருளுக்கும் இடையில் இருந்துட்டு வருது. கட்டிடக்கலை, உடற்கூறியியல், ஆன்மீகம் இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு வர்றோம் இல்லையா. கட்டிடக்கலையில் பொத்தாமரை குளத்தை, உடற்கூறியியலான வயிற்று பகுதியோடவும், ஆன்மீகத்தில் வயிற்றை பார்க்கடலாகவும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இனி பார்க்கடலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கான ஒரு குட்டி கதையை கேளுங்க. துர்வாச முனிவரோட பக்திக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு ஒரு தாமர மலரை பரிசாக கொடுக்குறாரு. துர்வாச முனிவர் அதை அசுரரை வென்ற இந்திரனுக்கு வெற்றிக்கான பரிசாக கொடுக்குறாரு. இந்திரன் அந்த பூவை தன்னுடைய ஐராவதம்ங்கிற யானைக்கு கொடுக்குறாரு. அந்த பூவை பற்றின சிறப்பு தெரியாத யானை அதை கீழே போட்டு காலால் மிதிச்சிருச்சு. துர்வாச முனிவரோ பயங்கரமான கோபக்காரர். இதை பார்த்து அவர் இந்திரனையும் யானையையும் சபிச்சிட்டார். இந்த சாபத்தால் இந்திரன் பொருள், புகழ், பதவி, புத்தி எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறார். இந்த சமயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அசுரர்கள் பாலி அப்படிங்கிற அசுரனை தலைவனாக கொண்டு தேவர்கள் எல்லாரையும் வென்று உலகம் முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. என்ன செய்யறதுனே தெரியாத தேவர்கள் எல்லாரும் போய் விஷ்ணு பகவானை சரணடைஞ்சாங்க. விஷ்ணு பகவான் தேவர்கள்கிட்ட, நீங்கள் அசுரர்கள் கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு நீங்களும் அவங்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சா வர்ற அமிர்தம் சாகா வரத்தை தரும், நீங்கள் பார்க்கடலை கடைங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு. மகாவிஷ்ணுவோட யோசனைப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க. அசுரர்கள் பாம்போட தலைப்பக்கமும் தேவர்கள் வால் பக்கமும் நின்றுட்டு இருந்தாங்க. மலையோட பாரம் தாங்காமல் மத்து சரிய ஆரம்பித்தப்ப விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து, அதாவது ஆமைய அவதாரம் எடுத்து மத்தை தன்னோட முதுகில் தாங்கினதும் திரும்பவும் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து ஒரே சீராக பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க. மோரை கடைஞ்சா வெண்ணெய் வர்றதை போல பார்க்கடலை கடைய கடைய அதிலிருந்து என்னென்ன பொருட்கள் வெளிவந்துச்சுன்னு, அது உடலில் எந்தெந்த உறுப்போட பொருந்தி போகுதுன்னு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட உங்கள் நண்பர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க.
அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி உறவுகளே. ஓம் நம சிவாய. அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து. ஓம் நம சிவாய.